ஃபஸ்ட் இந்த டீ கனெக்டர் மாட்டணும். டீ கனெக்டர் மாட்டினீங்கன்னா தான் இந்த சைடு வந்து செக்ஷனு, இந்த சைடு வந்து அவுட்புட்டு, ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த டீயில் இந்த கேஸ்கட் வைக்கிறோம். கேஸ்கட் வச்சுட்டு இதில் கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு இந்த கிளாம்ப் மாட்டுறோம். இந்த டீ கனெக்டர் மாட்டிட்டு அவுட்லெட் அவுட்லெட் இதில் இந்த ராடை வச்சு தான் நம்ம இதை மவுண்ட் பண்ண போகிறோம் அவுட்லெட். அதுக்கப்புறம் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஏர் இன்னு, இந்த ஹோஸு ஏர் அவுட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த பிஸ்டன் வந்து உங்களுக்கு தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். இது எதுக்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் அண்ட் அவுட்புட் ஆகிற வாட்ரு அண்ட் ஆயில் வந்து இதில் வந்து உங்களுக்கு வரும். இதில் தான் அவுட்புட் ஆகும். இதில் அவுட்புட் ஆகுறப்ப சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அவுட்புட் நாசில் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிறத வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக கீழே அனுப்புறதுக்கான பிஸ்டன் தான் இது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷரைஸ்டாக கீழே வந்து புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்கும். இதை பிளக் பண்ணிடுறீங்க. நார்மல் 6 amps 3-pin டாப் வந்துடும் உங்களுக்கு. 3-pin டாப்பை பவர் கார்டில் மாட்டிடுறீங்க. மாட்டிட்டு பவர் ஆன் கொடுத்தா பவர் ஆன் ஆகிரும். மேனுவல் மோட் அண்டு ஆட்டோ மோட் ரெண்டு மோட் இருக்குது. மேனுவல் மோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெடல் டைப்பில் மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷனிங் பண்ண முடியும். பெடல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும். இதே ஆட்டோ மோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கண்டினியூட்டியாக நடக்க ஆரம்பிச்சிடும். டைம் டிலே வந்து உங்களுக்கு இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டரில் செட் பண்ணிக்கணும். இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா டைம் டிலே செட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக லூஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் பிஸ்டனோட மூமெண்ட் வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஃபுல் ப்ரெஷரைஸில் இருக்கும். இதை நம்ம டிலே பண்ணுறதை வச்சு நம்ம ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் டிபெண்ட் ஆன் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்டு எமர்ஜென்சி ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஸ்டாப்பர் வந்து நம்ம எமர்ஜென்சி பர்பஸ் ஏதாச்சும் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஆகாது. நியூமேட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் போதும். வாட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் பெடலில் புஷ் பண்ணி அப்படின்னா 3-4 times இதில் ஷட் பண்ணி இழுக்கும். ஷட் பண்ணி ஒன்ஸ் இழுத்து இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக உங்களுக்கு பெடல் கொடுத்தா வந்துடும். ஆட்டோ மோட் போட்டோம்னா டைம் டிலே செட் பண்ணுறதுக்கு தப்பில் அவுட்புட் வரும். பிஸ்டனோட வேரியேஷன் நம்ம இந்த நாப் அட்ஜஸ்டிங் மூலமாக பிஸ்டனோட மூமெண்ட் அட்ஜஸ்டபிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது 100 ml to 1 liter வரைக்கும் வரும். மினிமம் டு மேக்ஸிமம்.